ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர ரத்னத்தை அனுபவிச்சுட்டுருக்கோம். முதல் ஸ்லோகம், க்ஷோணீகோணசதாம் ஷபாலன கலா துர்வார கர்வானல க்ஷுத்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யாம் நமன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிச்சினுமஹே யோசௌ தயாளுஃப் புரா தானாமுஷ்டிமுச்சே குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி இந்த அனித்தியமான வஸ்துக்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பூலோகம், அந்த பூலோகத்தில் நூற்றில் ஒரு பங்கு ஆளக்கூடிய ராஜ்யம் என்ன, ராஜா என்ன, இவாளை பாடுறதுனால இவாளை ஸ்துதி பண்ணுறதுனால வரக்கூடியதான தனம் அப்படிங்கிறது அதுவும் அனித்யம், சாஸ்வதம் இல்லை. அப்படி இருக்கிறச்சே நாம் யாரை பாடணும் அப்படின்னா, நித்தியமாக இருக்கக்கூடிய பகவான், பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நித்தியம், அதை அந்த ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, கண்ட பயல்கள் இவாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளுடைய ஸ்வரூபத்தை நாசம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். இதுவே இந்த ஆறு ஸ்லோகமுமே அந்த ராஜாவுக்கு சபையில் எழுதி அனுப்பிக்கப்பட்ட ஸ்லோகங்கள். அவா தான் வா வா அப்படின்னு சொல்லி சுவாகத பத்திரிகையெல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பிச்சிருக்கா. சுவாமியோ வைராக்கிய சம்பன்னர், ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தனக்கு வரவேண்டியதானது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதையே பகவானை தவறையும் பாகவதாள தவறையும் ஆச்சாரியால தவறையும் வேற யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சங்கல்பத்தில் ஒரு தீட்சையோட நியமத்தோடு இருக்கக்கூடியவர் சுவாமி. அவர் சாதிக்கிறார் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவா நாமெல்லாம் பூலோகத்தில் ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதனால தான் ராஜாக்கள்லாம் ஆஸ்தான வித்வான்களை பல கவிகளை வச்சுப்பா தங்களுடைய சபையில். அவள் வாயால் இந்திரன் நீர் தான், சந்திரன் நீ தான் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு கேட்டு கேட்டு அவளுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். யாராவது ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ராஜாக்களை அப்படிங்கிறதுனாலே தன்னுடைய தங்களுடைய சபையில் இப்படி வச்சிருப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆஸ்தான கவி அப்படின்னு சொல்லுவாள் அந்த நாளில். அப்படி இருந்தவர் தான் இந்த வித்யாரண்யர் அப்படிங்கிற அத்வைத்த சந்நியாசி. அவர் சுவாமியின் தேசிகன் பேரில் இருக்கக்கூடிய அன்பு பரிவுனால சபைக்கு வரணும் அப்படின்னு கூட்டார். ஆனால் அந்த பரிவு ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமியோட சங்கல்பம் நியமம் என்ன அப்படின்னா, மீதி பேரை பாடக்கூடாது அப்படிங்கிறது. அதில் சுவாமி கான்சியஸாக எழுதியிருந்தார். அப்போது இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். க்ஷோணி அப்படின்னா பூலோகத்துக்கு பேர். அந்த பூலோகத்தில் க்ஷோணி கோண ஏதோ ஒரு பாகம், அந்த ஏதோ ஒரு பாகத்தில் நூற்றில் ஒரு பங்கில் தான் இவ ஆள்ற பிரதேசம். ராஜாக்கள்னு யார் இருக்காளோ அகண்ட பூலோகத்தையும் ஆண்டா அப்படின்றது கிடையாது. அப்படி ஆண்டவர் அப்படின்னு இன்றைக்கி பரியந்தம் யாரும் கிடையாது. ஏக சக்கரவர்த்தியாக இருந்தார், அப்படி இருந்தாலும் கொஞ்ச காலம்தான் இருப்பாளே தவிர அவளே சாஸ்வதமாக இருப்பாளா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அப்போது அந்த நூற்றில் ஒரு பாகத்தை பாலன கலா, அந்த பாலனம் அப்படின்றது பரிபாலனம், அந்த பாலனம் ஆகிய ஒரு திறமையில் துர்வார கர்வானல க்ஷுப்யத்து அவளுக்கு இந்த பாலனத்தினாலேயே அடங்காத ஒரு கர்வம் ஏற்படுறது. துர்வார கர்வானலம், கர்வானல கர்வம் ஆகிற அனலால் க்ஷுப்யத்து அவள்னா குழப்பத்தை அடையிறா. யார் அடையிறா அப்படின்னா க்ஷுத்ர நரேந்திரர்கள், அல்பரான அரசர்கள். ஏன் அல்பரான அரசர்கள்னா அவளால் முதல் டேர்ம் ஜெயிக்கிறா, ரெண்டாவது டேர்ம் ஜெயிக்கிறா இந்த கால ஸ்தித்தியை வச்சுட்டு பார்த்தோம்னா, அதுக்கு மேலே மூணாவது தரம் ஜெயிப்பா, நாலாவது தரம் ஜெயிப்பா, எத்தனை தரம் ஜெயிச்சுட்டே இருப்பா. அவளுக்கும் தோல்வி அப்படிங்கிறது உண்டு.
ராஜ்யம் அப்படிங்கிறது அவகிட்டேருந்தும் போகும், சாஸ்வதம் இல்லை இங்கே யாரும் அப்படின்னு. அதாவது இப்படியும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதல் தரம் ஜெயிப்பா அடுத்த தரம் ஆளே இருக்க மாட்டா, யார் ஆள்றது அப்படின்னு சண்டை வரும், நீயா நானா அப்படின்ற போட்டி எல்லாம் வரும். அப்படி இந்த பாலனம் அப்படிங்கிற கலையினால் கர்வம் ஜாஸ்தியாகிறது, கர்வமாகிய அனலால் குழப்பத்தை அடையிறா யார் அப்படின்னா இந்த க்ஷுத்ர நரேந்திரர்கள். அப்பேற்பட்ட அந்த க்ஷுத்ர ராஜாக்களெல்லாம், க்ஷுத்ரம் அப்படின்னா அல்பமான அல்பகாலம்தான் இருக்க போகிறா அவளே, அவள் இந்த நாட்டை அப்படி எப்படி பல வருஷங்கள் ஆளுவாளன்னு இல்லையே. அப்படி அப்பேற்பட்ட அந்த க்ஷுத்ர ராஜாக்களை சாட்டுரச்சனா தன்யான்னு மன்னியாமகே, செவிக்கினிய ஸ்தோத்திரங்களால் பாடி அந்த பாட்டுனால் வரக்கூடிய பைசாவை வச்சுண்டு இருக்கிறவாள் நாங்கள்லாம் அவ உயர்த்தியானவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு நான் கருதறது கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி லோகத்தில் ஒரு மூலையில் நூற்றில் ஒரு பாகம் ஆளக்கூடிய ராஜாக்கள், அந்த ராஜாக்களுக்கு கர்வம் ஜாஸ்தி, அந்த கர்வத்தினால குழப்பத்தை அடையிறா, அந்த குழப்பமுற்ற ராஜாக்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாலேயே அவாகிட்டேந்து பைசாவை வாங்கிட்டு இருக்கிறவாள் நாமெல்லாம் நாங்கள் மதிப்பதில்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது ஏன் அப்படின்னா, பகவானை தான் பாடணுமே தவிர இந்த இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போகிற ராஜாக்களெல்லாம் பாடக்கூடாது. நம்மாழ்வார் சாதிக்கிறச்சே, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதறிய பானையர். ஏக சக்கரவர்த்தியாக ஒருத்தன் இருந்தானான் ஒரு ஊரில், அந்த ராஜா திடீர்னு அந்த ராஜாவுக்கு ஒரு துர்பாகியம், அன்லக்கியாகிட்டான் அந்த ராஜா ஆனதுக்கப்புறம் எப்படி அவனுடைய நிலைமை இருந்ததுன்றத நம்மாழ்வார் சாதிக்கிறார். கருணாய் கவர்ந்த காலர், பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த ராஜாவுக்கு. சக்கரவர்த்தியாக இருந்தான் அவனுக்கு அந்த நிலைமை. ஏன் அப்படின்னா, எப்படியோ பைசா போயிடுத்து, பைசா இருக்கும் சாஸ்வதமாக அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடுன்றான், திடீர்னு இடி என்னென்னவோ சொல்லின்னு இருக்கான். நம்மளும் பார்த்துட்டுருக்கோம் இந்த காலத்தில் அந்த மாதிரி பைசா அப்படிங்கிறது எப்போ வேணால் போகும். அப்படி அந்த ராஜா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அதுவும் பகலில் பிச்சை எடுத்தால் கௌரவம் இல்லையே அப்படின்னு சொல்லி ராத்திரியில் ரா பிச்சை எடுத்தான். அப்போ எடுக்கிறச்சே கையில் பாத்திரங்கள் எடுத்துட்டு பிச்சை எடுத்தான், பிக்ஷா பாத்திரம். அப்போது ஒரு நாய் படுத்துட்டுருக்கு, ஸ்ட்ரீட் லைட் சரியாக போடலை போல இருக்குது அந்த ராஜ்யத்தில். அந்த ராஜ்யம் அவ்வளோ நல்லா நடந்திருக்குங்கிறது தெரியறது. ராத்திரியில் ஸ்ட்ரீட் லைட் ஒழுங்காக வேலை செய்யலை. அப்போது என்னாச்சு, கருப்பாக இருக்குன்னு, கருப்பாக இருக்குது இடமே, ஒரு வெளிச்சமும் இல்லை. அப்போ என்ன ஆகிடுத்து, ஒரு கருப்பான நாயை மிதிச்சிடுறான் அந்த ராஜா. கருணாய் கவர்ந்த காலர், இதில் இன்னொரு அர்த்தம் பெரிய பிரகால சுவாமி சாதிச்சிருக்கார் திருவாய்மொழி வியாக்கியானத்தில், கர்ப்பமான நாயை மிதிச்சிட்டான். ஏற்கனவே நாயை மிதித்தாலே அது கோவப்படும், இன்னும் ஜாஸ்தி கர்ப்பமான நாயினா தன்னுடைய குழந்தையை ரட்சணம் பண்ணுறதுக்காக இன்னும் கோவப்பட்டு அந்த ராஜாவை கடிச்சுது. கடித்த உடனேவே அவன் கையில் இருந்த பாத்திரத்தையும் போட்டு உடச்சிட்டான், மண்பானை. சிதகிய பானையர், இப்படி பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர், கார்த்தால யாராவது பார்த்துடுவாளேன்னு ராத்திரி ராஜா பிச்சை எடுத்தான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திருநாரணன் தாள் காலம் பெற செந்தி தூய்மினோ, பகவான் சிவபதியான நாராயணனை சேவித்து இந்த ஜென்மாவை சார்த்தக்கியம், இந்த ஜென்மாவுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்திக்கணுமே தவிர இந்த ராஜாக்களை பாடுறது, இந்த ஹையர் போஸ்டில் இருக்கிறவாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். இதில் ரெண்டு அர்த்தம், தன்யான்ன மன்யாமகே, க்ஷோணீகோன சதாம்ச பாலனகலா துர்வார கர்வானல க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே. இப்படி பாடுறவாளை நாங்கள் பெரிதாக மதிப்பதில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி இந்த ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாலேயே எங்களுக்கு ஒரு தன்யதா, நாங்கள்லாம் மேம்பட்டவர் ஆயிடுவோம்னு நாங்கள் நம்புறது கிடையாது
அப்படின்னு ரெண்டு அர்த்தம். அப்போது யாரை பிரார்த்திப்பீங்கோ, யாரை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா, தேவமேவ சேவித்தும் நிச்சினுமஹே. தேவம் அப்படின்னா தேவசப்தத்துக்கு பலவித அர்த்தம். திவு கிரீடாயாம்னு தாத்து, இன்புறும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் வந்து பல லீலைகள் விளையாட்டாக பண்ணுறார். என்ன அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாமே பகவான் விளையாட்டாக பண்ணக்கூடியது. ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேளி ரசிகா அப்படின்னு தயாசதகத்தில் சாதிக்கிறார். அளவிலா விளையாட்டுடையான் அப்படின்னு கம்பனும் கம்பராமாயணத்தில் சொல்கிறார். அப்படி அப்பேற்பட்ட தேவம் விளையாட்டை தனக்கு பொழுதுபோக்காக சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் விளையாட்டாக கொண்டிருக்கக்கூடிய பகவான் வாசுதேவனை சேவித்துமேவ நிச்சினுமஹே, அவனுக்கு ஸ்தோத்திரங்கள் கைங்கரியங்கள் பண்ணுறதிலேயே பண்ணுறோம் பண்ண வேண்டும்னு நிச்சயித்திருக்கிறோம் நாங்கள்லாம், வேற யாரையும் பண்ணுறதா இல்லை. உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், உனக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணுவேனே தவிர மீதி பேர் கிடையாது. இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். பெரியாழ்வார் பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். உனக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கேன், பெரிய போஸ்டலில் நான் இருக்கேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய போஸ்டலில் இருக்கேன், இன்னொருத்தனுக்கு நான் போய் பண்ணேன்னா உன்னோட புகழுக்கு தான் ஒரு அகௌரவம். ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். ராஜாவாத்து பொம்மநாட்டி ஏழைகளாத்தில் போய் பிக்ஷை வாங்கிண்டா எப்படி நன்னாக இருக்காதோ அந்த மாதிரி. ராஜா ஆத்து பொண்டாட்டின்னா அவளுக்கு எல்லா சௌகரியங்களும் ராஜாவே பண்ணி கொடுத்துடுவான். அவள் போய் ஏழை ஆற்றுல போய் பிச்சை எடுத்தா அப்படின்னா அது நன்னாக இருக்காதோ இல்லையோ. அந்த மாதிரி பகவானுக்கு நாம் தாசபூத்தாளாக இருந்துருக்கோம். அப்போ ஏற்பட்ட சர்வேஸ்வரன் எம்பெருமான் அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணிவிட்டு வேற ஒருத்தருக்கும் பண்ணால் அது நன்னாக இருக்காது. எல்லோரும் என்ன சொல்லின்றிருக்கா, நாங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, துவேஷம் எல்லாம் கிடையாது, நாங்கள் பெருமாளையும் சேவிப்போம் இதர தேவதைகளையும் சேவிப்போம்னு. நம்மெல்லாம் இதர தேவதைகளை சேவிக்கக்கூடாது சேவிக்கிறது இல்லைன்னு ஏன் சொல்கிறோன்னா, பகவான்கிட்டயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது, இன்னொருத்தர்கிட்ட போய் எதுக்கு நிற்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர மீதி பேர்கிட்ட நமக்கு துவேஷம் கிடையாது. அது அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்போ அப்படி பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணுறோன்னு நிச்சயித்திருக்கோம். ஏன் அப்படின்னா, எந்த பகவான், அதுவும் தயாளுவாக இருந்த பகவான் கிருஷ்ணாவதாரத்தில், புறா முன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் பகவான், அந்த பகவான் ரொம்ப தயையோடு இருந்தார். எப்பேற்பட்ட தயை அப்படின்னா, தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே, உருபிடி அவள் தான் கொடுத்தார் குச்சேலர் அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய நண்பர். அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்ட குச்சேல முனிக்கு வித்தேசதாம் தத்தேஸ்ம, குபேரனுக்கு என்ன சொத்து இருந்ததோ அதை அப்படியே சதிருஷமாக ஈக்குவலாக குச்சேலனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுலே தெரிய வேண்டாமா, ஒரு பிடி அவள் கூட அந்த பகவானுக்கு அந்த குச்சேலருங்கிறவர் கஷ்டப்பட்டு தான் எடுத்துன்னு போனார், நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துன்னு போனார் வேஷ்டியில் முடிச்சுண்டு. அந்த வேஷ்டியோ கந்தல் வேஷ்டி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அப்போ ஏற்பட்ட ஒரு பிடி அவளுக்காக பகவான் சர்வ சொத்தையும் கொடுத்தானே, அப்போ ஏற்பட்ட பகவானை பாடுறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோமே தவிர மீதி பேரை பாடி அவளை வந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால நாங்கள்லாம் தன்யர்கள் அப்படின்னு எங்களையும் நிற்க மாட்டோம். அப்போ ஏற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ணுறவாளை நாங்கள் வந்து தன்யர்களாகவும் கருத மாட்டோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். க்ஷோணீகோணசதாம் ஷபாலனகலா துர்வார கர்வானலக்ஷுப்யக்ஷுத்ரநரேந்திரசாட்டுரச்சனா தன்யான் நமன்யாமஹே. தேவம் சேவிதுமேவ நிச்சினுமஹே யோசௌ தயாளுஃப் புரா தானாமுஷ்டிமுச்சே குச்சேலமுனயே தத்தேஷ்ம வித்தேஷதாம்.